வணக்கம் நேயர்களே, நெல்லை நைபர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை கழுகி நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு வந்துடலாம். அரிசியை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் இருத்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்த காட்டன் வேஸ்டியில் இதை போட்டு நல்லா ஃபேனுக்கு அடியில் காய வச்சிடலாம். பாருங்க, காஞ்சிச்சு அரிசி. இப்படி எடுத்தேன், இப்படி போட்டேன்னா கையில் ஒட்டக்கூடாது. இது ஒட்டலை பாருங்க, ரொம்ப காயக்கூடாது. இந்த அளவு ஈரம் இருக்கணும். இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதை திரிச்சு எடுத்துக்கலாம். திரிச்சாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இதை ஜலிச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சாச்சு. இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அரிசி அளந்த அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சிச்சு, இதை வடிகட்டிடலாம். இது அடுப்புல வச்சிடலாம். கொஞ்சம் பாகு நல்லா கட்டி ஆகட்டும். நல்ல பாகு வந்துச்சு பாருங்க. இப்படி தண்ணியில் போட்டால் அப்படியே நிற்கணும், கரையக்கூடாது. இதுதான் பாகு பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை மாவில் ஊற்றிடலாம். இதில் 1 ஸ்பூன் கசகசா வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். இதை மாவு நல்லா கிண்டியாச்சு. இதை இந்த டிஃபன் பாக்ஸில் மாற்றிடலாம். இந்த டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாவு கொஞ்சம் புளிக்கணும். ஒரு நாள் கழிச்சு பார்க்கலாம். 1 நாள் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி இருக்கு. ஒரு கடாய் வச்சிருக்கேன், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, ரொம்பவும் முருகக்கூடாது எண்ணெய். இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். இந்த கையில் எண்ணெய் தடவியிருக்கேன். உங்களுக்கு கையில் தட்ட முடியலன்னா பாலித்தீன் கவரில் கூட தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டது நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இதுவும் பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். நம்ம அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.